ஓகே, இந்த பேக்கேஜ்குள்ளே ஒரு ட்ரைபாட் இருக்குது. அந்த ட்ரைபாட் வந்து அமேசான்லேயே இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரேட்டிங் உள்ள ஒரு ட்ரைபாட். ஸோ அந்த ட்ரைபாட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா நண்பிகள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்க ராம். இந்த வீடியோவில் இந்த ட்ரைபாடை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படிலாம் இருக்குது, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு ட்ரைபாட் இருக்குது. ஒன்று வந்து டிஜிடெக்து அண்ட் இன்னொன்று வந்து வேன்கார்டு. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் க்ளோஸ் டு 6 இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஜிடெக் ட்ரைபாடை வந்து நான் ஒரு மேபி 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே வேர்த்தான பை தான். பட் எனக்கு பொதுவாகவே ஒரு மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபாட்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நல்ல பிராண்டில் உள்ளது, நல்ல குவாலிட்டியான ட்ரைபாட், நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்கிற மாதிரி ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். ஸோ அதனால் இந்த ரெண்டுத்துலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ட்ரைபாட் எனக்கு யார் சஜஸ்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃப் இன்றைக்கி என்ன சமையல் அந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட்டு ரேட்டிங் உள்ள ஒரு ட்ரைபாட் அமேசானில் அது இந்த ட்ரைபாட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து தைரியமாக வாங்குவோம். இன்கேஸ் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ரேட்டிங் சும்மா வந்து ஃபேக்காக கூட கொடுத்துருக்கலாம்ல. ஸோ அதை நம்ம செக் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் அதோட பேக்கேஜ். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799, விச் இஸ் 800 ரூபீஸ், அல்லது 699 700 ரூபீஸ்க்கு வந்து வருது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மி ஆகுதோ, ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, அதாவது 700 ரூபீஸ்க்கு வரும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங்கே பாருங்கள், ஒரு கேரி பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மொத்தமே எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 ஃபீட்லேருந்து ஒரு 1.75 ஃபீட், அதாவது 1.75 அடி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், மடக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே தான் ப்ராடக்ட் இருக்குது. கேரி பவுச் ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. ப்ளஸ் இதோட ஸ்டிச்சிங் அண்ட் ஜிப் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நாம் ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட், மொக்கையாக இருந்துச்சுன்னா மொக்கையாக இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். பட் இந்த ப்ரைஸ்க்கு வர்த்தா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்குது. வா, செம்மையாக இருக்குது கை, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு இந்த பில்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம், அதாவது இந்த லெக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில், அதாவது லோவஸ்ட் செட்டிங்கில் இந்த ஹைட்டில் இருக்குது. இந்த ஹைட்டுன்றது 1.5 ஃபீட் எனக்கு தெரிஞ்சு. 1.5 ஃபீட் வரைக்கும் நம்ம ஒரு குட்டி ட்ரைபாட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதில் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓ கமான், ஓ ஓ மை காட். ஓகே, இதுதான் அதோட பிரச்சனை. ஒருவேளை மேபி லாக்லாம் பண்ணிட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல, இருங்க. ஓகே, 3 லாக் பண்ணிட்டேன். ஓ குட், நான் என்ன நினச்சேன், மொக்கையாக இருக்கு போல அப்படின்னு நினச்சேன். இது ஓப்பனில் இருந்துச்சு. ஓகேவா, சாரி, ரொம்ப சாரி, நான் ஒரு விஷயம் தப்பாக கன்வே பண்ணியிருந்திருப்பேன் ஒரு ஸ்பிளிட் செகண்டில். இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், மேபி வந்து இது ரொம்ப ஃப்ளிம்ஸியான ட்ரைபாட், ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சேன். பட் அதை லாக் பண்ணதுமே இட் இஸ் ஸோ குட்மா. இப்போ அது அசையெல்லாம் இல்லை, ஐ லவ் இட். ஓகே, இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்குது. இதோட ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போங்க. குட், இவ்வளோ ஹைட் வருது. சென்ட்ரு இது வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, என்னோடய ஹைட் வந்து ரெஃபரன்ஸ்க்கு 5'7". ஸோ 5'7" நீங்கள் இருக்கிறீங்க இன்கேஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைட் தான் வரும். 6 ஃபீட்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் இடுப்பு அளவு தான் வரும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஹைட்க்கு வரும். 5'7" இருக்கிற எனக்கு வந்து இந்த ட்ரைபாடில் ஐ லெவலில் நம்ம வச்சு வீடியோஸ் எடுக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ ஒரு ட்ரைபாட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஹைட் வந்து எந்த அளவுக்கு ரீச் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதோட மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சஸ். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ஹைட் தான் வருது. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறீங்க, அல்லது விலாக் ஸ்டைலில், அதாவது குக்கிங் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கவுண்டர் டாப் இருக்கும். அந்த கவுண்டர் டாப் மேலே இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஷார்ட்ஸ் நிறையா எடுக்கலாம். அண்ட் இதோட பேன் அண்ட் டில்ட் வந்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டால் ஃப்ரீயாக இல்லை. என்ன, இங்கே பாருங்கள், 1 ஹேண்டட் யூசேஜ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இது வந்து எல்லா ட்ரைபாட்லேயும் கொடுப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இந்த
ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இப்படி சாஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பபுள் வந்து தள்ளி போயிடும். ஸோ தள்ளி போயிருக்கு அப்படின்னாவே நம்ம ஃப்ரேமிங்கே வந்து சைடாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து எடுக்கும் போதே இதை வச்சு இது வந்து பேரலாக இருக்குது, ஃப்ளோருக்கு பேரலாக இருக்குது. ஸோ தட் ஃப்ரேமிங் பக்கவாக இருக்குது அப்படின்றதுக்கு இண்டிகேட்டர் இது. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குவிக் ரிலீஸ் பிளேட் வந்து இப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதுதான் ஒரு நெகட்டிவ். இது நெகட்டிவ்னு சொல்லாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து வேர்த்து தான்னு எனக்கு தோணுது. பட் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷ்டத்துக்கு இப்படி அப்படின்னு திருப்பிட்டுலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும். அண்ட் இதோட ஸ்பேர் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இல்லை இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரைபாட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஸ்பேர்லாம் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைட் வைஸ் வந்து 1.5 ஹைட்டுக்கு வருது, இருக்கிறது லோவஸ்ட் செட்டிங்கில். ஹையஸ்ட் செட்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு 50 inch வருது. சென்டர் இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் 50 inch வருது. ஸோ விச் இஸ் அ குட் திங் அட் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபர்மாக இருக்குது. ஒரு மொபைல் ஃபோனுக்கு, ஒரு காம்பேக்ட் கேமராக்கு இது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் அதையும் மீறி ஒரு க்ராப் சென்சர், அதாவது ஏபிஎஸ்சி சென்சர் உள்ள ஒரு கேமராவெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி ஃப்ளாட்டாக எடுக்கலாம், ஹாரிசான்டல் வீடியோ 16:9 எடுக்கலாம், இல்லைனா 9:16. அதாவது நீங்கள் டிக்டாக்கர் அல்லது இன்ஸ்டாகிராமர் அண்ட் ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ தட் கேமரா வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஃபோனாக இருக்கட்டும் அல்லது கேமராவாக இருக்கட்டும், ரெண்டுமே வெர்டிக்கலாக எடுக்கும். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வெர்சடைலான ஒரு ட்ரைபாடாக இருக்குது. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, உங்கள் பேக் பேக்கில் ஈஸியாக சொருவி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படி வச்சிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா லைட் வெயிட் ட்ரைபாட்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணுவீங்க. ஆப்வியஸாக இதோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 grams தான். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ என் கையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. மிச்ச ட்ரைபாடை வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இது வேன்கார்டு வந்து 1.5 kg அண்ட் செகண்ட் வாங்கினது வந்து மேபி 2.5 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஹெவியான ட்ரைபாட் தான். ஸோ அதுக்கெலாம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தா செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது வெயிட்டு. ஓ இப்படி கூட நிற்குது பாருங்கள், சில்லாக்கி டும்மா, சூப்பரில்ல. ஸோ இது கூட இன்னொரு இது, நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பவுச்சும் கொடுக்குறாங்க, விச் இஸ் அ குட் திங். ஸோ அந்த பவுச்சும் நமக்கு எப்போனாலும் யூஸ் ஆகும். ட்ரைபாடும் நல்லா இருக்குது. இதோட ஹேண்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட வெயிட் கெப்பாசிட்டி, அதாவது எந்த அளவுக்கு வெயிட் இருக்கிற ஒரு கேமரா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1 kg வரைக்கும் போட்டிருக்கு. பட் 1 kg போட்டிருப்பாங்க, பட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடும் இந்த ஜாயின்ஸ் எல்லாம். ஏன்னா கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக், எதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ண இந்த பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்னோட செட்டப் வந்து சோனி A7C வித் டேம்ரான் லென்ஸு 28-75. ஸோ இந்த செட்டப்பில் வந்து நான் இதில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மேபி தாங்கும், பட் கொஞ்ச நாள் உடஞ்சி விழுந்துடும். உடஞ்சி இன்கேஸ் கீழே விழுந்துருச்சு நம்ம கேம் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். எப்பவுமே அந்த வெயிட் கெப்பாசிட்டி பாருங்கள், அதுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30% வந்து கம்மியாக இருக்கிற கேமராஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கேமராக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்களோட பட்ஜெட்டுக்கும் நல்லது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யாருக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட மொபைல் ஃபோன் அல்லது ஒரு காம்பேக்ட் கேமரா தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வேர்த்தான ஒரு பையாக இது இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் அல்லது ட்ராவல் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் இருக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் பேக் பேக்கில் சைடில் அந்த பாட்டில் வைப்போம்ல, அதில் ஈஸியாக நீங்கள் வச்சிடலாம். அண்ட் இந்த ட்ரைபாட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் என்னோடய ஒய்ஃபோட சேனல் இன்றைக்கி என்ன சமையலுக்கு இந்த ட்ரைபாடை வந்து இனிமேல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் சொன்னால், இன்கேஸ் இந்த ட்ரைபாட் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலான்னா அந்த சேனல் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, இது சவுண்டே சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்படி தள்ளணும்னா இப்படி லாக் ஆகிடுது, ஓப்பன் பண்ணதும் ஃபர்மாக நிற்குது. ஸோ இது வந்து செம்ம ப்ளஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய ட்ரைபாடோட ஃபார்ம் ஃபேக்டரை, ஏன்னா இப்படி வி மாதிரி விரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை வந்து நீங்கள் விலாக் பண்ணுறதுக்கு கையிலே எடுத்துகிட்டு போகலாம் போல், வெயிட்டே இல்லை. ஸோ நம்ம குட்டி ட்ரைபாட்லாம் இருக்கும்ல, மேன் ஃபோட்டோ பிக்ஸிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி ட்ரைபாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட மேபி ஒரு ஃபியூ கிராம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து மேபி 200 grams இருக்கலாம், 250 grams இருக்கலாம், இது வந்து அதுக்கு டபுளாக இருக்கும். பட் வெயிட்டே எனக்கு தெரியல. ஸோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணியே வந்து உங்ககிட்ட டைட்டர் லென்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இதை ஹோல்ட் பண்ணி இப்படி திருப்பி வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வ்ளாக்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்காமே இதுலேயே நீங்கள் வந்து அந்த வைடு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் இதிலே அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் லென்த்துக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ட்ரைபாடை வந்து கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி பார்ப்போம். ஓகே,
நல்ல வெயிட் தாங்குது ஆக்சுவலாக, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரைபாட் தான். ஸோ தைரியமாக என்னோடய டேக் இதுதான், இந்த ட்ரைபாட் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இந்த ட்ரைபாட் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வாங்கிடுங்க. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரேட்டிங் எல்லாம் நான் பொய்யாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் அதை வந்து மொக்க பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் எனக்கு தெரிஞ்சு அதில் கொடுத்த ரேட்டிங் எல்லாமே வந்து வர்த் தான் அப்படின்னு தோணுது. கரெக்டாக தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் பேசிக்ஸோட 15-inch ட்ரைபாட் தான் வந்து ஹையஸ்ட் ரேட்டட் ட்ரைபாட் அப்படின்றது உண்மை தான் போல். ஓகே, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து ட்ரைபாட் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு குட்டி ட்ரைபாட் வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணுங்கள். அது வந்து டிஜிடெக்கோட ட்ரைபாட், குட்டி ட்ரைபாட். அண்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற இந்த ரெண்டு ட்ரைபாடோட இதை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதையும் நான் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் BlackBoxRam.